பொறுப்புடனும் சமூகப்பற்று உணர்வுடனும் எந்த கருத்தின் அடிப்படையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலும் உடைய என் இனிய மாணவ மாணவிகளே, அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கார். இவர் வந்து நம்மளுடைய இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக இருந்திருக்காரு. அவருடைய 88வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். 2020 இந்தியா வல்லரசு ஆகும் என இளைஞர்கள் ஆகிய உங்களை நம்பி சொல்லியிருக்காரு. அவருடைய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தில் கனவு இந்தியாவை உருவாக்கினார். அதை நாம் தான் மெய்யாக்கி காட்ட வேண்டும். ஐயா அவர்களுடைய 4 செயற்களங்கள் பற்றி இன்று நான் உங்களிடம் சொல்ல போறேன். 1, கடுமையாக உழைப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இந்த கடுமையாக உழைப்பது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கடுமையாக உழைப்பது அப்படிங்கிறது தென் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ நான் 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மூட்டை தூக்கி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளும் கடுமையாக தான் உழைக்கிறாங்க. 24 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பர்சன்ஸ் அவங்களும் கடுமையாக தான் உழைக்கிறாங்க. ஆனா யாருக்கு அதிகமான வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். நம்மளுடைய அந்த கடின உழைப்பை வந்து சரியான வழியில கொண்டு போறது எப்படி? அந்த அதே 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும், 24 மணி நேரம் தான் எல்லாருமே உழைக்கிறாங்க சிந்திக்கிறாங்க. பட் அதை வந்து எந்த அளவுல சரியான அளவுல பயன்படுத்தி ஒவ்வொருவரும் முன்னேறுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்கு ஒரு நான் என்னுடைய மாணவர்களுக்கு எப்பவுமே நான் சொல்றது, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கா திங்க் பண்ணி செய்யுங்க அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு மரத்தை உங்ககிட்ட கொடுத்து அது 4-6 மணி நேரத்துல அந்த மரத்தை நீங்க வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடாலியை உங்க கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கொடுத்த உடனே ஓடி போய் நம்ம அந்த மரத்தை வெட்டக்கூடாது. ஒரு முதல் ஒரு 4 மணி நேரம் அந்த கோடாலியை நல்லா பட்டை தீட்டி சிந்தித்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 மணி நேரத்துல அந்த மரத்தை வெட்டிடலாம். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். கடின உழைப்புங்கிறது அந்த 6 மணம் நீங்க வெட்ட கொடுத்த நேரத்துல இருந்து நீங்க வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா 6 மணி நேரமும் வெட்டிட்டே இருப்பீங்க. அது வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அது கடின உழைப்பு. ஸோ அது ஃபர்ஸ்ட் 4 hours உங்களுடைய பிளானிங் நல்லா ஷார்ப் பண்ணிட்டு அந்த ஆக்சஸ் ஷார்ப் பண்ணிட்டு வெட்டினீங்கன்னா 2 hoursல அதை முடிச்சிடலாம். ஸோ எதையுமே குறுக்கு வழியில எளிதாக செய்து பழகக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்யணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை ஏதாவது யாரையாவது முன்னால வந்து பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முன்னால வர்றது கிடையாது. தானாகவே முன் வந்து எதையும் செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களுக்கு இருக்கக்கூடியது பயம், தடைகள். இந்த பயமும் தடைகளையும் தகர்த்தெறியணும்னா அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னா மோட்டிவேஷன், ஊக்கம், செல்ஃப் மோட்டிவேஷன். இன்னொருத்தவங்க வந்து வந்து சொல்லி உங்களை தள்ளி தள்ளி முன்னால விடுறதுக்கும் நீங்களா முன்னால வர்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. நான் வந்து பிரியங்கா பேசுங்க, அனுஷியா பேசுங்க, மேடம் பேசுங்க, சார் பேசுங்க, கலசாமி பேசுங்க இப்படின்னு சொல்றதுக்கும், நீங்களா முன்னால வந்து மேடம் நான் பேசுறேன், சார் நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் மோட்டிவேட் பண்றதை விட, நான் மோட்டிவேட் பண்ணா 4 தடவை 5 தடவை சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் முன்னால வருவீங்க. ஆனா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க முன்னால வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ கடுமையாக உழைப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்ஸ், எதை பார்க்கிறாயோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். எந்த விஷயத்துக்காக நீங்க பாக்குறீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். 2வது வந்து கற்பனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் சொல்லியிருக்கார், கற்பனை திறனை வளர்த்து கொள்ளுங்கள், கனவு காணுங்கள். சோ நம்ம தூங்கும் போது கனவு காண்றது வந்து கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்யறதுதான் கனவு. சோ மனதை கட்டுப்படுத்த சக்தி வந்து அந்த கற்பனை திறனுக்கு இருக்கணும். இதுதான் அந்த போலீஸ் அவங்க கலியமூர்த்தி சொல்லுவாங்க, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எதற்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய
கற்பனை திறனை வந்து நம்ம சாதிக்கிறதுக்கு, அதாவது நிஜத்தை விட நினைவுக்கு, நினைவுக்கு அந்த கற்பனைக்கு வந்து சக்தி அதிகம் அப்படிங்கறதுதான். சோ 100 தடவைகள் கனவு கண்டா 6 தடவைகளாவது கண்டிப்பா பலிக்கும் அப்படிங்கறதுதான். மூணாவது அவர் சொல்லக்கூடிய செயற்கலன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்சியின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதாவது நிர்வாக திறனை வளர்த்து கொள்வது. நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாசிக்கும் பழக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். வாசிக்கும் திறனை நம்ம வளர்த்துக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அறிஞர்கள் பேசுறத கேட்கணும். அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க அனுபவத்துல இருந்து நிறைய பேசுறாங்க, அவங்களுடைய அறிவை அவங்க கண்டுபிடிச்ச தத்துவத்தை வந்து சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு பாதையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்காங்க, என்ன பாதை, அந்த பாதையை விட நம்ம சிறப்பான பாதையை அமைத்து கொள்ள வேண்டும். நாலாவது அவர் சொல்லக்கூடிய செயற்கலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாய கடமைகளை செவ்வனே செய்தல். ஒவ்வொருத்தருக்கும் உரிய கடமைகள் இருக்கு. சமுதாயத்துக்கு நாம ஆற்ற வேண்டிய கடமை என்ன, நம்ம எல்லாம் சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆசிரியர் பதவியில நம்ம இருக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு நம்மளால நிறைய சேவைகளை செய்யக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. அந்த வாய்ப்புகளை கடமைகளை செவ்வனே செய்ய பழகி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஐயா வந்து 4 செயற்கலன்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த மெசேஜா நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை, இளைஞர் தின எழுச்சி தின வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.